सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतिल एट्टावद् श्लोकम्। भोक्तुं तव प्रियतमं भवतीव गोदे भक्तिं निजां प्रणयभावनया गृह्णन्तः उच्चावचैर्विरगसङ्गमजैरुदन्दैः शृङ्गारयन्ति हृदयं गुरवस्त्वदीयाः। भोक्तुं तव प्रियतमं भवतीव गोदे भक्तिं निजां प्रणयभावनया गृह्णन्तः उच्चावचैर्विरगसङ्गमजैरुदन्दैः शृङ्गारयन्ति हृदयं गुरवस्त्वदीयाः। இந்த கோதாபிராட்டியோடைய தேசிகனுக்கும் கோதாபிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சம்வாதமானது இந்த ஸ்லோகத்திலையும் தொடர்றது. பிராட்டி கேட்குறா, வால்மீகியை பற்றி பேசினீர், வால்மீகி புத்தேறின தபஸ்வி, காமங்களெல்லாம் வற்றி உலர்ந்து போன நெஞ்சுடைய விரக்த முனி, அற்புதமான விப்ரலம்ப ஸ்ருங்கார சம்ஸ்லேஷ ஸ்ருங்கார ரசங்களை எப்படி அவர் நெஞ்சில் வாங்கி பிரத்யக்ஷம் போல் அப்படியே வர்ணித்தார். அவரே அப்படி வர்ணிச்சிருக்கப்போ நீர் சுஷ்கமான விரக்தராயிற்று, தருணி குணபம் அப்படின்னு பேசுகிறவராயிற்று, எனக்கும் என் நாயகனான மதுசூதனனுக்கும் இருக்கக்கூடிய பிரணய ரசங்களை எப்படி வர்ணிக்க போகிறார். என் புத்திரரான ஆதிகவி வால்மீகியின் மதுர வாக்கை பற்றி போன ஸ்லோகத்தில் புகழ்ந்தேரு, அதே மாதிரி தானே என்னுடைய எனக்கு பெரியவராக இருக்கக்கூடிய அபிநவதசாவதாரமான ஆழ்வார்களுடைய வாக்கு எப்படி இனிக்கிறது, எவ்வளோ மதுரமாக இருக்குது. ஏன் என்னை பெற்ற என் தகப்பனார் வாக்கு எப்படி, என் நாயகனுக்கும் எனக்கும் உள்ள பிரணய ரசத்தை எங்களுடைய திருக்கல்யாணத்தையும் வர்ணிக்கப் போகிறாரு. ஜாமாதாவாக இருக்கக்கூடிய என் நாயகனுடைய மாதுரியம் எப்படி, இப்படியெல்லாம் நாச்சியார் தேசிகனை பார்த்து கேள்வி கேட்குறா. அதுக்கு தேசிகன் சாதிக்கிறார், மா இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிரணந்தா. வால்மீகி உடைய ஒரு மனசானது அத்தியந்த விரக்தமும் சுஷ்கமாகவும் இருக்கக்கூடியது தான். அவர் என்ன பண்ணுவார், வர்ணிக்கப்படக்கூடிய ரகுவரனிடத்தில் பக்தி அந்தளவுக்கு இருக்குது அவருக்கு. அவரை தம்பதிகளுக்குள்ள சிருங்கார பாவத்தை அவர் வர்ணிக்கிறாரோ இல்லையோ அந்த தம்பதி வர்ணிக்க பண்ணிவிடுறா. பும்சாம் திருஷ்டி சித்தாபாரிணியம் அப்படின்னு தன்னை பெண்ணுடை உடுத்த செய்யும் ரூபாதிகளில் சுவானுபவத்தாலே அவர் பேசுகிறார். நான் என்ன அந்தளவுக்கு விரக்தனா, இல்லையே. பரமாத்மாவோட உன் நாயகனிடத்தில் நான் ரக்தி உடையவன். ரக்தினா ஆசக்தின்னு அர்த்தம். சாஸ்திரிய சுத்த நிரூபாதிக நிரதிசய ரசமான உன் நாயகனுடைய விஷயத்தில் விரக்தி கூடும் இல்லையா. எப்படின்னா விரக்தி எப்படி வருவோம்னா, வரவே வராது, ஒருபொழுதும் வராது. ஏன்னா அத்தியர்த்தம் பிரியகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உபனிஷத்தை சாதிக்க சொல்கிறது பிரியத்தமையேவ வரணியோ பவத்தின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எனக்கு பிரியத்தமமாக இருக்கக்கூடிய அவனையே மனசில் நினச்சின்னு இருக்க அப்படின்னால அவனுக்கு பிரியத்தமமாக இருந்தால்தானே இந்த ஆத்மா பிழைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் இந்த எண்ணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, உன்னுடைய பெரியவாளிடத்துலேருந்து வந்தது. உன்னுடைய பெரியவாள் யாருன்னா, மயர் வளம் மதிநலம் அருள் மருள் மயர் வர மதிநலம் அருளப்பெற்ற அந்த பெண் பாவனியாக நாயிகா பாவனியோடு இருக்கக்கூடிய அபிநவ தசாவதாரம் பண்ண ஆழ்வார்கள் பண்ண ஒரு ஆழ்வார்களால் வந்தக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு. சரி, மற்ற ஆழ்வார்கள்லாம் போட்டோம், ஒரு ஆழ்வார் இருக்கார் எவ்வளவு ஒரு நாயிகா பாவத்தோடு வர்ணிச்சிருக்கார், அதுவும் யாரை பற்றி நாயிகா பாவத்தோடு வர்ணிச்சிருக்கார்னு பாருமே. மாப்பிள்ளம்மா, வேறு யாரோ இல்லை, அவருக்கே மாப்பிள்ளை. மற்ற ஆழ்வார்கள்லாம் எப்படியோ போகிறா, ஆனால் உன்னை பெற்ற ஒரு ஆழ்வார் இருக்காரு. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியேன்னு
உன்னை பெற்ற அந்த ஆழ்வார் என்ன பண்ணார், மற்ற வாழ்க்கெல்லாம் மற்ற ஆழ்வார்கள் தான் உனக்கு சபத்னீகர்களாக வந்தான்னா உங்கள் அப்பாவே உனக்கு சபத்னீகராக வந்துட்டாரம்மா, இது என்ன பண்ண முடியும் இல்லையா? கன்யா வரையத்தே ரூபம்னு யார் அழகான மனைவியை கல்யாணம் பண்ணிட்டுருக்கானோ அவனுக்கு கஷ்டம்தான் இல்லையா, லோகத்தில் அவனுக்கு கஷ்டங்கள் வரதான் வரும் இல்லையா. இந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு எவ்வளோ அல்ல ரூபா, எப்படி உன்னுடைய அழகில் பெருமாள் இருக்கானோ அதே மாதிரி பெருமாள் இவ்வளவு சுந்தரனாக இருக்கான் பெருமாள், அந்த பெருமாள் இவ்வளவு அழகாக இருக்கிறப்போ மற்றவாள்லாம் அவன் அழகில் மயங்கினான்னா பரவாயில்ல, உங்கள் அப்பாவே அவன் அழகில் மயங்கியிருக்காரம்மா என்ன பண்ண முடியும். உன் தகப்பனாருக்கே தன் மாப்பிள்ளைக்கு வாழ்க்கப்படணும்னு ஆசைப்பட்டு பெண்ணுக்கே சபத்னி ஆனார், அதுவும் அதோடு நிற்கலை, வந்து மண்ணும் மனமும் கொன்மின் அப்படின்னு உலகத்தை முழுவதையும் கூட்டார, என் மாப்பிள்ளைக்கு வாழ்க்கப்படுங்கோன்னு உலகத்தை முழுவதையும் கூப்பிடுறாரு. அதனால் பெண் ஆண் பெண் விவாகம் இல்லாமல் உலகத்தார் எல்லாரையும் உனக்கு சபத்னீகர்களாக வாரும்னு அழைக்கிறாரு, என்னம்மா பண்ணுறது, பெத்த தகப்பனாரே பெண்ணின் பத்தியிடம் ஆழ்வது ஒரு ஆச்சரியமானதால் அவரை பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்கே இல்லையா. இவரே தேசிகனே சாதிக்கிறார், பின்னாடி தாத்தஸ்துத்தே மதுபிதன், இங்கே சொல்லும்பொழுது பெரியாழ்வார்ன்ற பேர் இப்படி தான் வந்ததோ அப்படின்னு ஒரு இங்கே ஒரு இதுவாக பேசுகிறார், ஸ்லேடையாக பேசுகிறார். எப்பேற்பட்ட விஷயம் இது இல்லையா, பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு உனக்கு மற்றவாள்லாம் எப்படி இருக்காளோ தெரியல, ஆனால் உங்கள் அப்பாவே இப்போ நாயிகா பாவத்தோடு இருக்காரே, இது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஏ கோதா பிராட்டியே, ஏ கோதா துதியாக குரவஹ, உன் அருளை பெற்றவர்களான ஆச்சாரியர்கள் குருக்கள் தவ பிரியதமம் உன்னுடைய காதல் மிகுந்த கணவனை பவதி இவ உன்னை போன்று போக்தும் அனுபவிப்பதற்காகவே நிஜாம் பக்திம் பிரணய பாவனையா தம்முடைய பக்தியை கணவனிடத்தில் அன்பு காட்டுவது போல். உத்தமமான ஒரு ஸ்திரீ தன்னுடைய பக்தியை எப்படி கணவனிடத்திலேயே காட்டுவளோ அதே மாதிரி கிருணந்தா எண்ணிக்கொண்டவர்களாக உச்சாவச்சைகி பகு பிரகாரங்கள்னால விரக சங்கமஜைகி பிரியறதும் சேர்றதும் இதனால் உண்டான உகந்தைகி சரித்தங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இல்லையா, ஹிருதயம் சிருங்காரயந்தி, இப்படிப்பட்ட பெரியவாள்லாம் உன்னுடைய குருக்கள்லாம் பண்ண விஷயமானது என்னுடைய மனசை சிருங்காரம் உடையறதா செய்கிறதுமா, அதனால் அவள் போட்டு கொடுத்த ஒரு வழியில் தான் இல்லையா, உன் தகப்பனார் முதற்கொண்டு எப்படி ஒரு வழி போட்டு கொடுத்தாரோ அந்த வழியில் தாம்மா நானும் போயின்னு சுவாமி தேசிகன் நாச்சியாரை பார்த்து சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் தாசன்.